லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. என்னடா எடப்பாடியாருக்கு வந்த சோதனை என்கிற வகையில் அதிமுகவில் மீண்டும் சசிகலாவை சேர்க்க வேண்டும் என கட்சி ஆலோசனை கூட்டத்தில் குரல்கள் எழுந்ததாக கூறப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா என்ற பெயரோடு அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை தென்காசியில் இருந்து தொடங்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர் பயணத்தை தொடங்கும் அந்த தேதிதான் முக்கியம் என்கின்றனர் சசிகலா ஆதரவாளர்கள். கடந்த சில நாட்களாக அமைதியாக இருந்த அதிமுகவில் தற்போது மீண்டும் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. மக்களவை தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி குறித்து ஆலோசிக்க கட்சி நிர்வாகிகளை தொகுதி வாரியாக அழைத்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அப்படி நடந்த ஆலோசனை கூட்டத்தில் மீண்டும் சசிகலா, ஓபிஎஸ் ஆகியோரை கட்சிக்குள் கொண்டு வர வேண்டுமென குரல்கள் எழுந்ததாகவும் அதற்கு எடப்பாடி கடுமையாக மறுத்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் வரும் 17ஆம் தேதி நடைபெற இருந்த அதிமுக ஆலோசனை கூட்டம் தேதி மாற்றப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் தேனி, திண்டுக்கல், தென்காசி பாராளுமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருந்தது. ஆனால் மொகரம் மற்றும் ஆடி ஒன்று காரணத்தினால் வரும் 17ஆம் தேதி நடக்க இருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவித்தன. ஆனால் அன்றைக்குத்தான் சசிகலா தென்காசியில் இருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக மக்களின் உரிமைகளை காப்பாற்றிடவும், திமுக தலைமையிலான ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு தோலுரித்து காட்டிடவும், பெண்ணினத்தின் பாதுகாப்பை பேணி காத்திடவும் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தென்காசி, கடையநல்லூர், வாசுதேவநல்லூர் மற்றும் சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதிகளில் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்கிறார். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் அவர்களின் பெருமைகளையும், பெண்ணினத்தின் பாதுகாவலராக விளங்கிய புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தன்னலமற்ற சேவைகளையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் புனித பயணமாக தொடர்ந்து பயணிக்க உள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. வருகின்ற 17 புதன்கிழமை அன்று மாலை 3 மணிக்கு தென்காசி ஒன்றியம் காசி மேஜர்புரத்திலிருந்து அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை ஆரம்பித்து தென்காசி, கீழப்பாவூர் மற்றும் ஆலங்குளம் ஒன்றியங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் கழக தொண்டர்களையும் பொதுமக்களையும் நேரில் சந்திக்கிறார் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. 2ஆம் நாளாக 18ஆம் தேதி அன்று வியாழக்கிழமை மாலை 3:30 மணிக்கு தென்காசி ஒன்றியம் பிரானூர் பார்டர் பகுதியிலிருந்து அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை ஆரம்பித்து தென்காசி, செங்கோட்டை மற்றும் கடையநல்லூர் ஒன்றியங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் கழக தொண்டர்களையும் பொதுமக்களையும் சந்திக்கிறார் எனவும் தகவல்கள் வெளியானது. 3ஆம் நாளாக 19 வெள்ளிக்கிழமை அன்று மாலை 3:30 மணிக்கு வாசுதேவநல்லூர் ஒன்றியம் புளியன்குடியிலிருந்து அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை ஆரம்பித்து வாசுதேவநல்லூர், சங்கரன்கோவில், குருவிக்குளம் மற்றும் மேலநீலிநல்லூர் ஒன்றியங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் கழக தொண்டர்களையும் பொதுமக்களையும் நேரில் சந்திக்கிறார். 4ஆம் நாளில் மேலநீலிதநல்லூர் ஒன்றியம் நடுவக்குறிச்சியிலிருந்து பயணத்தை தொடர்ந்து மேலநீலிநல்லூர் மற்றும் வாசுதேவநல்லூர் ஒன்றியங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் கழக தொண்டர்களையும் பொதுமக்களையும் நேரில் சந்திக்கிறார். கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மேற்கொள்ளும் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தில் கழக நிர்வாகிகள், கழக முன்னோடிகள், கழக தொண்டர்கள், புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் வழியில் தொண்டர்கள் பயணிக்கின்ற அனைத்து தாய்மார்கள், இளம் சமுதாயத்தினர் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் ஜாதி மத பேதமின்றி அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறார்கள் என கூறப்பட்டுள்ளது. எனவே சசிகலா பயணம் காரணமாக அதிமுக ஆலோசனை கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கலாம் எனவும் அதிமுக வட்டாரத்தில் முணுமுணுக்கப்படுகிறது. களத்தில் இறங்காமல் ஆங்காங்கே பேட்டியளித்து வந்த சசிகலா களத்தில் இறங்கியது எடப்பாடிக்கு சற்று கலக்கமாகவேதான் இருக்கிறது. அந்த வகையில்தான் ஆலோசனை கூட்டத்தில் எழுந்த குரல்கள் எடப்பாடி பழனிசாமியை பாதித்திருக்கலாம். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. Taste the daily.